ஹாய் மக்களே, வெல்கம் டு ஐ டு செட் மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டுருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஒரு 20 feet ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க. இது 20 feet ரோடு. இந்த ரோடு நேராக போய் ரைட்டில் போனீங்கன்னா மெயின் ரோடுங்க. பரிமளம் தேட்டர் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 300-400 meters பரிமளம் தேட்டர் வந்துருங்க. இந்த சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 1330 square feet. அதில் உங்களுக்கு வந்து 2000 square feet உங்களுக்கு வந்து பில்டிங் இருக்குங்க. பில்டிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 7 years மேலே ஒரு 4 years ஆகுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க. இது ஒரு ஷட்டர் போட்டிருக்காங்க. இது ஒரு கமர்ஷியல் கடையாக இருக்குங்க. இது என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வந்து படிக்கட்டு வச்சு உள்ளே இது ஒரு தனி என்ட்ரன்ஸ் தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 service இருக்குங்க. இதில் வந்து ஒரு சர்வீஸ் வந்து கமர்ஷியல் 8 HP ஆகும், மிச்சம் 2 வந்து டொமஸ்டிக்காக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த கமர்ஷியலுக்கு ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இது கீழே இருக்க கமர்ஷியலோட டோர் தான். இந்த டோரை திறந்திங்கன்னா உள்ளே வந்து இது ஒரு ஷட்டர் போட்டு இது ஒரு கம்பெனி. ஃபஸ்ட்டு இது ஒரு கம்பெனியாக வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11x18 சைஸில் உங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன கம்பெனியாகவும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். விண்டோ இருந்து 2 windows கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஏரியா. இதில் இதுதான் ஷட்டர், நம்ம வெளில பார்த்த ஷட்டரு. இது செட்பேக்லாம் நல்லா விட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். செட்பேக் விட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனியாக அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்த ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. இது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 14 feet கிட்டே இருக்குங்க. 14 feet உங்களுக்கு வந்து ஒரு 22-23 சைஸில் 4 ஜன்னல் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கம்பெனி செட்டப் தாங்க. சப்போஸ் நீங்கள் வேணும் இல்லை எனக்கு ரெசிடென்ஷியலாக பண்ண போகிறேன் அப்படின்னாலும் கீழே நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் போடலாம். மேலே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டல் இன்கம்மாகவும் இருக்குங்க. ஸோ கீழே பார்த்துட்டோம் நம்ம வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ஃபெசிலிட்டியும் பார்ப்போம். ஸோ மாடிக்கு போகிற வழி நல்ல ஸ்டெப்ஸில் போட்டு சைடில் வந்து MS உங்களுக்கு வந்து ரெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ரோடு நியர்பை, ஸ்கூல்ஸ் நியர்பை, அதனால் உங்களுக்கு ரெண்டலுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இருக்குது. ஸோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சார் செக் பண்ணி பார்த்துங்க. மாடி வந்தோன்னா மாடியில் வந்து நல்ல ஒரு பெரிய பால்கனி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பால்கனி. இங்கே ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாடியில் இருக்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 15-16 feet ஒரு 22-23 feet ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு டேங்க்கு வச்சு கொடுத்துருக்காங்க. சின்ன லாபி மாதிரி பண்ணி 2 portions பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து அது சவுத்து. இந்த வீடை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த வீட்டோட மீட்டரும் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோர் வந்து நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான். நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே இது வந்து ஒரு ஹாலுங்க. ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x11 சைஸில் ஹால் சைஸு. இதெல்லாம் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் ஏன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வேணாலும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து கிச்சனுங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8x12 சைஸில் இதில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே இருக்குங்க. ஸோ இதில் ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்காக. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான, ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான கிச்சன் தான். ஹால்லேயும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எதனா கரெக்ஷன்ஸ் வேணாலும் பண்ணி தரலாம். இது வந்து பெட்ரூமோட டோரு. இதுவும் ஒரு ஃப்ளஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு 9x11 சைஸில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே எல்லா ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசேல் ப்ராப்பர்ட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லாங்க. ஏன்னா நான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, நல்ல ஒரு சைஸும் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு சூப்பரான இதாக தான் இருக்குங்க. இது ஒரு அட்டாச்ட் ஹால், இந்தியன் கிளாசெட் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டிருக்காங்க. சீலிங்கும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஷவரு இங்கே எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கிளாசெட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம்.
இன்னொரு போர்ஷனையும் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50,000 ரூபா வரைக்கும் ரெண்ட் வருங்க. டோட்டலாக பில்டிங் சொல்கிறேன். இது வந்து ஒரு போர்ஷனோட டோரு. இந்த டோரு நல்ல ஃப்ளஷ் டோர் தான், நல்ல ஒரு ஸ்பேஷியல், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. இது வந்து ஹாலுங்க. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x12.5 சைஸில் ஹாலு. மேலே சீலிங்லாம் கொஞ்சம் நல்லாவே சூப்பராகவே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது ஹாலுங்க. ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு ஒரு டோரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இதுவும் வந்து ஒரு ஃப்ளஷ் டோர் தான், நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. விண்டோ வந்து பெரிய விண்டோ, ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் காத்துக்காக இதுலேயும் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு. ஸோ ரெண்டு செங்கிள் பெட்ரூம், ரெண்டு அட்டாச் டாய்லெட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் நம்ம பார்த்ததில் இருக்குங்க. ஸோ இது கிச்சன் பார்த்துருவோம். இதுதான் கிச்சனு. கிச்சன் கம் இது ஒரு பூஜை ரூம் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். கிச்சன் இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8x17.5 சைஸில் நல்ல லென்த்தியான கிச்சன் தான். ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக தான் இருக்குது. இது வந்து வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் பார்த்தோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க. ஸோ எதனால் நீங்கள் கரெக்ஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் அன்பு பாரதி. டாட்டா, சி யூ, பை பை.